வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக டொனிட்டாவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஏபிஆர்எல்எஃப் அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு அரசியல் கபடதாரி என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. எதிர்வரும் 27 தேதி திறக்கப்படவுள்ள புதிய நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் தமிழ் மொழி புறக்கணிப்பு. கச்சத்தீவு ஒப்பந்தம் சரியாக கையாளப்பட்டு சரியான எல்லைகள் வகுக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு பிரச்சனைகளும் எழுந்திருக்காது என தவராசா கலையரசன் தெரிவிப்பு. இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக பிரிட்டன் உன்னிப்பாக கவனித்து வருவதாக இலங்கைக்கான தூதுவர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சுகாதாரமான கிளிநொச்சி எனும் தொனிப்பொருளில் கிளிநொச்சி ரோட்டரி கழகத்தினால் செயல் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இன்றைய நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ரூபாவதி கேதீஸ்வரன், மேலதிக அரசாங்க அதிபர்கள், பதவிநிலை அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் இந்த செயல் திட்டத்தில் பங்கு கொண்டனர். தன்னார்வத்துடன் இயங்குகின்ற இளைஞர் குழுமத்திற்காக அரசாங்க அதிபர் இதன்போது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவர்கள் தமது பணியினை சிறப்புற முன்னெடுத்துச் செல்வதற்கான முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை விடயத்தினை ஒரு சிலருக்குள் மட்டுப்படுத்தி வைக்கக்கூடாது என ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரனுக்கு அக்கூட்டணியின் பங்காளி கட்சியான ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் அனுப்பி வைத்துள்ள மின்னஞ்சலிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு தமிழ் தரப்பின் சார்பில் அனுப்பி வைத்துள்ள பொது ஆவணத்தில் தான் உள்ளிட்ட தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கையொப்பம் இடுவது மறுக்கப்பட்டமையானது அரசியல் அறத்தினை மீறும் செயலாகின்றது. குறிப்பாக ஐநா விடயத்தில் நீண்ட காலமாக செயற்பட்டு வரும் சிவாஜிலிங்கம், மாவை சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளமையானது ஏற்புடையதாகாது என்றும் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தனது கணவரை இராணுவத்திடத்தில் ஒப்படைத்தமை தொடர்பில் நேரடி சாட்சியமாக இருக்கின்றமை உள்ளிட்ட 10 காரணங்களை முன்வைத்து கையொப்பம் இடுவதற்கும் அதற்கான கோரிக்கை விடுப்பதற்குமான தகுதியை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏபிஆர்எல்எஃப் அமைப்பின் தலைவரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் இணை பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அரசியல் கபடதாரி என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போதே இதனை குறிப்பிட்டார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது ஐநாவுக்கான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வரைவில் தமிழ் மக்கள் திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றமை அர்த்தப்படுத்தும் ஒரு வார்த்தையினை உள்ளடக்கவில்லை என சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் சர்வஜன வாக்கெடுப்பை கஜேந்திரகுமார் விரும்பவில்லை என்பது உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நடத்திய ஊடக சந்திப்பின் போது சுரேஷ் பிரேமச்சந்திரனின் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஊடகவியலாளர்களால் கேள்விகள் எழுப்பப்பட்டது. குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மேற்படி குற்றச்சாட்டுகளை நிராகரித்ததுடன் மேலும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்தார். நாட்டில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜாப்பா பண்டாரவுடன் தொடர்புகளை பேணியதாக தெரிவிக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சமிந்த விஜயஸ்ரீ மற்றும் ஹேசா விதானகி ஆகியோர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜாப்பா பண்டார கடந்த 19 தேதி இடம்பெற்றிருந்த நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்றிருந்தார். தொடர்ந்து அவருடைய நெருங்கிய தொடர்பு பேணியவர்களை கண்டறியும் நோக்கில் கண்காணிப்பு கேமரா காணொலி காட்சிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக நாடாளுமன்ற சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கோவிட் தொற்றுக்கு இலக்கான சுகாதார அமைச்சருடன் நெருங்கிய தொடர்பு பேணியதன் காரணமாக சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்த்தன சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் துரோகத்தை எதிர்கொண்டுள்ள மக்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் கதவு திறந்தே இருக்கின்றது. அவர்கள் எப்போதும் வந்து எம்முடன் இணைந்து கொள்ளலாம் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தொம்பே பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு பொருட்களின் விலை வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நாட்டு மக்களின் வாழ்வதற்கான உரிமை நீங்கிக் கொண்டிருக்கிறது. தேசிய சொத்துக்கள், தேசிய நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றை விற்க மாட்டோம் என கூறியவர்களே தற்போது வரலாற்றில் வேகமாக விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதேவழி நாம் எந்த ஒரு வகையிலும் தேசிய சொத்துக்களை விற்க தயாராக இல்லை என்ற போதிலும் எமது நாட்டில் உள்ள வளங்களில் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்க தயாராக உள்ளோம். இந்த நிலையில் வெளிநாட்டு முதலீட்டின் ஊடாக கிடைக்கப்பெறும் டாலர் வருமானத்தை நாட்டு மக்களின் நன்மைக்காக பயன்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார்.
எல்லை மீறிய மீன்பிடி தொழிலினால் பாதிக்கப்படுபவர்கள் ஒரே இனத்தவர்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலேரசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி ஜோகேஸ்வரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். அதன்படி எல்லை மீறிய மீன்பிடி காரணமாக இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமறும் இந்திய தமிழக மீனவர்களும் இதனால் வாழ்வாதாரத்தை இழப்பார்கள் என்றும் கூறியுள்ளார்கள். இது தொடர்பில் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, வடகிழக்கு பிராந்தியங்களில் கடற்தொழிலை நம்பியே கூடுதலான குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமறும் செயல் அதிகரித்துள்ளது. இந்தியா அவமது நேச நாடு என்பதன் அடிப்படையில் முரண்பாடு ஏற்படாத வண்ணம் அரசுகள் எல்லை மீறும் மீனவர்களை கைது செய்து இந்திய அரசுடன் ஒப்படைக்க வேண்டும். அத்துடன் வடக்கு மீனவர்களின் தொழில் பாதிக்காத வண்ணமும் உயிர் சேதம் நிகழா வண்ணமும் பாதுகாக்கப்பட வேண்டியது கட்டாயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 1964 உருவாக்கப்பட்ட கச்சதீவு ஒப்பந்தம் சரியாக கையாளப்பட்டு சரியான எல்லைகள் வகுக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு பிரச்சனைகளும் எழுந்திருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்படாதுவிட்டால் பேருந்து நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் யாழ் மாநகர சபையின் பிரதி முதல்வர் ஈசன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். விடயம் சம்பந்தமாக அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய பேருந்து நிலையமானது கடந்த ஆட்சியின் போது முன்னாள் முதல்வர் ஆனல்ட் காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது இதன் வேலைகள் நிறைவடைந்து எதிர்வரும் 27ஆம் தேதி திறந்து வைக்கப்படவுள்ளது. இவ்வாறான நிலைமையில் வடக்கு கிழக்கின் நிர்வாக மொழியாக தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு பெயர் பலகையில் 2வது இடத்தில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு வர்த்தக நிலையங்கள் சகல நிறுவனங்களினதும் எங்களுடைய மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அவ்வாறான இடங்களை நாங்கள் திருத்தி அமைத்துக் கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது மன வருத்தத்துக்குரியது. அந்த வகையில் இதன் பெயர் மாற்றத்தை செய்யாத பட்சத்தில் திறப்பு விழா நிகழ்வில் யாழ் மாநகர சபையின் பிரதி முதல்வர் என்ற அடிப்படையில் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும், மேலதிகமாக சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த பெயரை மாற்றுவேன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் சாரா ஹல்டன் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே சாரா ஹல்டன் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா காரணமாக காப்பாற்ற முடியாதவர்களை கட்டாய தகனம் செய்யும் நடைமுறை உட்பட இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களில் பிரிட்டன் அவதானமாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கை தொடர்பான ஐநா அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படவுள்ளது எனவும், பிரிட்டனின் அணுகுமுறைகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் சபைக்கு அறிவிக்கப்படும் என்றும் தூதுவர் சாரா ஹல்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பிரிட்டனின் பொதுநலவாய அபிவிருத்தி விவகார அமைச்சர் தாரிக் அஹமத் இலங்கையில் மனித உரிமை குறித்து கருத்து தெரிவிக்கையில், ஐநா மனித உரிமைகள் சபையின் கூட்டத்தொடரை முன்னிட்டு தொற்றால் காப்பாற்ற முடியாதவர்களின் உடல்களை கட்டாய தகனம் செய்வதன் தாக்கம், நீதி மற்றும் பொறுப்பு கூறல் போன்ற விடயங்களை இலங்கை வெளிவிவகார அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐநா அறிக்கை இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் பதில் அளிப்பதற்கு இம்மாதம் 27ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.